Hello friends, welcome to Nandu's Recipes. இன்னைக்கு நந்தூஸ் ரெசிபீஸில் கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது காரம், புளிப்பு, இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்த ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த இஞ்சி புளி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. தடபுடலாக விருந்து சாப்பிடும்போது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. இந்த சூப்பரான ரெசிபியை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இதை மாதிரி கிரேட்டரில் நல்லா சீவி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 50 கிராம் புளி, நல்லா ஜூஸியாக இருக்கிற புளியை எடுத்து வெந்நீர் ஊற்றி நல்லா 1 கப்பு திக்கு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 50 ml நல்லா நான் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மிதமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம முதல்ல இஞ்சியை சேர்க்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு சேர்க்குறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு அரிஞ்சு சேர்த்துறேன். இதை நல்லா கலந்து விடுறேன். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கவனமாக செய்யணும். ரொம்ப அடுப்பை ஹையில் வச்சு கருகி விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேம்லே வச்சு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அது எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுருங்க. இந்த அளவுக்கு அது இருக்கணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, ஒரு கோர்ஸ் பவுடராக அதை அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு 2 சுற்று சுற்றுனா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதே கடாயில் இன்னொரு 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் முதலேயுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துட்றேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கண்டிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த மசாலா இதை மாதிரி பாதியாக சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கேன், அதை 1/50 ml சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 டேபிள்ஸ்பூன் வெல்லத்தை பொடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நேரத்திலே கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இதை மொதல் நாளே செஞ்சுட்டு மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஊற ஊற தான் அதனுடைய டேஸ்ட் நல்லா வரும். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஓணம் ஸ்பெஷல் இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மேலே இதை மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.